வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போறது நயன்தாரா த்ரிஷா சிம்ரன் படத்தோட அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நியூஸ்குள்ள போகலாம். விஸ்வாசம் படத்திற்கு பிறகு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடித்து திரைக்கு வர இருக்கும் படம் ஐரா. இயக்குனர் சர்ஜுன் இயக்கிய இந்த படத்தில் முதல் முறையாக நயன்தாரா இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் மற்றும் ரீரெக்கார்டிங் முடிந்து சென்சாருக்கு சென்றுள்ளதுன்னு போன அப்டேட்லயே பார்த்தோம். தற்போது இந்த படத்தோட சென்சார் சர்டிபிகேட் வந்திருக்குங்க. ஐரா படம் யூஏஏ சர்டிபிகேட் பெற்றுள்ளது எனவும் மார்ச் மாதம் வெளியிட போவதாகவும் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் வெளியான இந்த படத்தோட டீசருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுங்க. 1999 ஜோடி படத்தில் சிம்ரனுக்கு தோழியாக அறிமுகமாகி தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் த்ரிஷா. சமீபத்தில் வெளியான பேட்டை படத்தில் த்ரிஷா மற்றும் சிம்ரன் இருவரும் நடித்துள்ளனர். ஆனால் இருவரும் இணைந்து நடிக்கும் காட்சிகள் இல்லை. தற்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்து நடிக்க உள்ளனர். இந்த படத்தை சுமந்த் ராதாகிருஷ்ணன் இயக்குகிறார். கமர்ஷியல் அட்வென்ச்சராக உருவாகும் இந்த படத்தை ஆல் இன் ஆல் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு சிம்ரன் த்ரிஷா இணைந்து நடிக்கும் இந்த படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு உருவாகி உள்ளது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம விசார் ரிவ்யூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம்.